ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இந்த நாள்பட்ட இருமலால பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கவங்க, எப்ப பாரு இருமல் வந்துகிட்டே இருக்கும், நைட் டைம் ஆயிடுச்சுன்னா படுக்கும் போது வந்து இருமல் வந்துகிட்டே இருக்கும். சோ அவங்களுக்கும் இந்த நுரையீரல் பாதிப்பா அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இந்த சுவாச பாதையில மூக்கடைப்பு இல்ல ஒரு தொற்று கிருமிகளால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எப்பயுமே மூக்கடைப்பு சளி இதெல்லாம் வந்து பிடிச்சிட்டே இருக்கும்னா அவங்க நுரையீரலை பலப்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்றத பத்தினா ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. நான் என்ன மாத்திரை மருந்து எடுத்தாலும் எனக்கு இந்த நோய் வந்தோ, இந்த இருமலோ, இல்ல சளியோ, இல்ல இந்த மூச்சு வாங்குதல் பிரச்சனையோ, ஆஸ்துமாவோ உடம்ப விட்டு போகல அப்படின்னு நினைக்கிறவங்க, சுவாச கல்பா அப்படின்னு வந்து ஒரு சிரப் இருக்கு. இந்த சிரப் வந்து நிறைய மூலிகைகள் வந்து கலந்து செஞ்சிருக்க கூடியது. ஆடாதொட, அஸ்வகந்தா, அதிமதுரம், தாலிசபத்திரி, கண்டங்கத்திரி, தூதுவலை, துளசி, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்ந்து செஞ்சதுதான் வந்து இந்த சுவாச கல்பா அப்படின்ற சிரப். இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லயும் ஆயுர்வேதிக் ஸ்டோர்லயும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணியும் நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இதுல வந்து ஒரு மூடி அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாட்டில மூடி இருக்க அந்த மூடியில ஒரு மூடி அளவு எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதான் வந்து சுவாச கல்பா, இதுல வந்து ஒரு மூடி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் மிதமான வாட்டர்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த ஒரு மூடியை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. காலையில ஒரு டம்ளர், நைட் ஒரு டம்ளர், மிதமான சூடுல ஒரு தண்ணீர்ல இத ஒரு மூடியை கலந்து குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சுவாச பாதையில இருக்க அந்த கிருமிகள் வந்து அழியும், இந்த சுவாச பாதை வந்து விரிவடையும். உங்களுக்கு எதுவும் வீக்கம் இல்ல நோய் தொற்று கிருமி தொற்று இருந்துச்சுன்னா அதுவும் முற்றிலுமா வந்து குணமாகும், நுரையீரலை பலப்படுத்தும். முக்கியமா இந்த ஆஸ்துமா உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த சுவாச கல்பா. நிறைய சித்த மருத்துவ கடைகள்ல கூட இது கிடைக்கிறது இல்ல, அவைலபிளா இல்ல. நான் செக் பண்ணி பார்த்தப்ப கூட ஒரு சில கடைகள்ல தான் ரொம்ப ரேரா கிடைக்குது. அதனால கிடைக்காத பட்சத்துல நீங்க ஆன்லைன்ல வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து நீங்க இதை சாப்பிட்டீங்கனாலே பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும், நல்லா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எப்ப பாரு சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்க, மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லா கியூர் பண்ணும். இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் நான் கேள்விப்படமே உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சோ இதை வீடியோ மூலமா ஷேர் பண்ணிட்டேன். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.